வணக்கம், நான் ஹரி பேசுகிறேன். கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வந்து சரியாக போய் சேரல. அங்கே மக்கள் வந்து முற்றிலுமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு ரொம்ப நடுத்தருடன் நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் நம்ம மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா சென்னையில் ஒரு வெள்ளம் வரும்போது மொத்த தமிழ்நாட்டுமே சேர்ந்து இந்த சென்னையை மீட்டெடுத்தோம். ஆனால் மற்ற மாவட்டங்களில் ஒரு பாதிப்பு அப்படின்னு வரும்போது நாம் சரியாக அவங்கள கவனித்து அவங்க உதவுதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த வீடியோவை பகிர்ந்து அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகள் போய் சேர்றதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்வோம். என்னான முயற்சியை மருவம் மற்றும் அறக்கட்டளை மூலமாக அதை கொடுத்துருக்கேன். அதே போன்று கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியும் நாங்கள் மேற்கொண்டுருக்கோம். குறிப்பாக அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில், அதே மாதிரி குழந்தைகளுக்கான பால் பவுடர், மஸ்கிட்டோ காயில், பெட்ஷீட்டு, க்ரோசரிஸு, மஸ்கிட்டோ காயில், இது எல்லாமே அங்கே தேவைப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலியமாக அந்த மாவட்டத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும்னா தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. அதே நேரத்தில் சென்னையில் எங்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 5 சாய்வில்லா மருதை அவென்யூ, கோட்டூர்புரம், ரஞ்சித் ரோட், இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது மாறுவோம் மாற்றமுடைய அறக்கட்டளை உடனடிய ஆஃபீஸில் வந்து இந்த பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக தளபதி தல ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. ஏன்னா இப்போ சர்க்கார் சர்ச்சையெல்லாம் தாண்டி சர்க்கார் ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் நீங்கள் வந்து கொண்டாடிட்டுருக்கீங்க. தளபதி ஃபேன்ஸு, நீங்கள் இந்த சர்க்கார் கொண்டாட்டத்தை உங்களுடைய மக்கள், அதாவது நம்ம பக்கத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுங்க. ஏன்னா சர்க்கார் சர்ச்சையில் நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வெளியில் கொண்டாந்து போட்டு ஒரு பெரிய வீடியோவை வைரலாக்கணுங்க. உங்கள் கோபத்தை சரியான ஒரு விஷயத்துக்கு உதவி இந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு முயற்சியை நீங்கள் போடுங்க. அதே போன்று தல ரசிகர்களும் விசுவாசத்தைக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த விஸ்வாசம் கொண்டாட்டத்தை இந்த மக்களுக்கு உதவி ஒரு புதிய முன்னுதாரணமாக நீங்கள் இருங்க. ஏன்னா ரிலீஸ் டைமில் நிறைய பேனர்ஸ், நிறைய கொடிகளை நம்ம செலவு பண்ணி பண்ணுவோம். அந்த காசை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுற ஒரு முன்னுதாரணமான ஒரு முயற்சியாக தளபதி ஃபேன்ஸ் எடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ்னாலே வந்து வலைத்தளங்களை சண்டை போட்டுப்பாங்க அவங்க படம் வரும்போதுங்கிறத மாற்றி முன்னுதாரணமாக நம்ம மக்களுக்கு நாம் உதவுற ஒரு இளைஞர் சமுதாயமாக நம்ம மாறுவோம் மாற்றுவோம் என்று கூறி நன்றி பெறுகிறேன். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.